சல 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 ரெட்டை கிழவி, தக 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 ரெட்டை கிழவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ. பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. தினக்கு தினக்கு தின தின்னண்ணான நகர்தானி தொங்குர்தானி தினதோம். தினக்கு தினக்கு தன தின்னண்ணான நகர்தானி தொங்குதானி தினதோம். இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ. கால்கள் ரெண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ. இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாய் அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை. நீ என்னை விட்டு பிரிவதில்லை. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சேஃபாக பத்திரமா இருங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான என்னோடய ஸ்டைலில் காரக்குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது சேனை புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க, சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான சுவையான காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ சேப்பங்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு நாலு விசில் வர அளவுக்கு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சேப்பங்கிழங்கு வாங்கும் போது பாருங்கள், நிறைய மண் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சாறு முறை கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து விசில் விடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு, சூடாக எடுக்காதீங்க. ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி வந்து தோல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் எந்த மாதிரி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு சைஸ் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகாய் தான் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை காரக்குழம்புக்கு. நார்மலாக வந்து அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதங்கினா போதும். அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேப்பங்கிழங்கு வந்து நம்ம அதில் வந்து டீப் ஃப்ரை மாதிரி கொஞ்சம் பண்ண போகிறோம். ஏன்னா சேப்பங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழவழுப்பு தன்மையாக இருக்கும். இதில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா எடுக்கும் போது அந்த வந்து கொஞ்சம் வழவழுப்பு கம்மியாக இருக்கும். இப்போது ஒரு மூணு தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அதிகம் பொடியாக வந்து நான் சாப் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். அப்புறமா மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் தாங்க, நான் வீட்டில் அரைச்சி வச்ச பவுடர் தான் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயெலாம் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த வந்து சேப்பங்கிழங்குல வந்து இறங்கணும். ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். மூடி போட்டு நல்லா வந்து வேக விடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிழங்கு நம்ம வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைன்னா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம்.
காயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் காரம் எல்லாமே சூப்பராக இறங்கி நல்ல கலராக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஊற வச்ச புளித்தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கோம். நம்மளோட சுவையான சூப்பரான அட்டகாசமான நிறைய மருத்துவ குணம் கொண்ட சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.